Hi friends, welcome to Inspire from Universe. இந்து மதம் அறிவியல் கணிதம் மற்றும் ஆன்மீகத்தின் ஒரு ஹைடெக் கலவைன்னே சொல்லலாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பண்டிகை அப்போ இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பண்டிகை காலத்திலேயோ இல்லை உங்கள் வீட்டு விசேஷத்தப்பையோ அல்லது உங்கள் பரீட்சை அல்லது இன்டர்வியூ மாதிரி முக்கியமான சமயங்களில் உங்கள் வீட்டில் பெரியவங்க கோயிலுக்கு போக சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளவு நாள் நீங்கள் இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த அப்புறம் கண்டிப்பாக உங்கள் எண்ணத்தை மாற்றிப்பீங்கங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் கோயிலுக்கு ஏன் போகணுன்றதுக்கான அறிவியல் காரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பூமியோட காந்த மண்டலம் மற்றும் அதன் பயன் பற்றியும் இயற்கையின் மாயாஜாலம் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லா புரியுங்க. இயற்கையின் மாயாஜால வீடியோவில் நம்ம பூமியை காந்த மண்டலம் எப்படி ஒரு கவசமாக பாதுகாக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம இந்தியாவில் உள்ள புராதன கோயில்கள் நம்ம நாட்டில் எங்கே காந்த அலைகள் தீவிரமாக இருக்குதோ அங்கே தான் கட்டியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கோயிலோட கர்ப்ப கிரகம்னு சொல்லப்படும் மூலஸ்தானம் அங்கே தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் தான் முக்கிய சிலையை அமைச்சிருப்பாங்க. இந்த சிலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்கள் எழுதின காப்பர் பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. இது அங்கே உள்ள காந்த அலையை அப்சார்ப் பண்ணி சுற்றுப்புறத்திற்கு பரப்புவதற்கு ஏதுவாக அமைச்சிருக்காங்க. இன்னும் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா சாமியோட சிலை பல உலோகங்கள் கலந்து செஞ்சுருப்பாங்க, அல்லது சிலைக்கு மேலே உலோகங்களாலான ஆபரணங்களை வைத்து அலங்கரிச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே அங்கே உள்ள காந்த அலைகளை அப்சார்ப் பண்ணி பரப்புவதற்கு உதவுதுங்க. அதே மாதிரி மூலஸ்தானத்தில் உள்ள முக்கிய சாமி சிலைக்கு பால், துளசி, நீர் போன்ற தூய்மையான பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு அந்த இடத்த சுத்தப்படுத்தி அங்கே கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை என்ஹான்ஸ் செஞ்சுட்டே இருக்காங்க. கோயிலுக்கு உள்ளார நம்ம காலணி அணிந்து செல்லக்கூடாதுங்கிறதுக்கோட முக்கிய காரணமும் அங்கே உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்புல நம்மளோட பாதம் மூலமா உள்ள செல்வதற்கு ஏதுவாக இருப்பதற்காக தாங்க. கோயிலில் நாம் செய்யும் எல்லா விஷயமுமே நம்மோட ஐந்து புலன்களையும் ஆக்டிவேட் செய்கிறதுக்கு ஏதுவாக தான் இருக்கும். முதலாவது நம்மளோட செவி உணர்வு, ஹியரிங் சென்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுங்க. கோயிலில் உள்ள மணி பார்த்தீங்கன்னா கேட்மியம், லெட், காப்பர், சிங்க், நிக்கல், குரோமியம் மற்றும் மேங்கனீஸ் போன்ற உலோகங்களால் ஒரு குறிப்பிட்ட கலவையில் செய்யப்பட்டதுங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனோன்னா இந்த கோயில் மணியை அடித்தோன்னே 7 வினாடிக்கு அந்த மணி ஒலி எழுப்பும். அது நமது மூளையின் இடது மற்றும் வலது பகுதியில் முழுவதுமாக ஆக்டிவேட் பண்ணுதுங்க. நம்மோட சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தவும் உதவுது. இரண்டாவது நம்மோட கண் பார்வையை ஆக்டிவேட் பண்ணுறது. சாதாரணமாக கர்ப்ப கிரகம் இருட்டாக தான் இருக்கும் இல்லையா, அங்கே ஆர்த்தி செய்யும் பொழுது அந்த ஒளி நம்மளோட கண் பார்வையை ஆக்டிவேட் செய்யும். ஆர்த்திக்கு உபயோகிக்கிற எண்ணெய், நெய், சூடம் எல்லாமே மருத்துவ குணம் நிறைய கொண்டதுங்க. இன்னொரு நன்மை என்னன்னா இந்த ஆர்த்தினால ஏற்படும் உஷ்ணம் அங்கே உள்ள பலவிதமான உலோகங்களை சூடாக்கி இன்னும் நன்றாக காந்த அலைகளை உள்வாங்கி சுற்றுப்புறம் முழுவதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லைங்க, சாமி தரிசனம் பண்ணோன்னே அங்கே அங்க பிரதர்ஷனமோ அடி பிரதர்ஷனமோ அல்லது நார்மலாவது மூலஸ்தானத்தை சுற்றி வருவீங்க இல்லையா, அப்போது கர்ப்ப கிரகத்திலிருந்து வரும் மணியோட ஒளி, சூடத்தோட நறுமணம் மற்றும் அங்கே பரவி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை உள்வாங்க ஏதுவாகுது. அப்போது நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை நினச்சிட்டு நடக்கும்போது பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. இதே காரணத்துக்காக தான் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரமாவது அங்கே உட்கார்ந்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்த கோயில் பிரசாதத்தை அங்கே உட்கார்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல விதமாக ஃபீல் பண்ணுறீங்க. மூன்றாவது நம்மோட தொடு உணர்வை ஆக்டிவேட் பண்ணுறதுங்க. சூடான தீபாராதனையை உங்கள் கிட்ட கொண்டு வரும்போது அது மேலே கை வைப்பீங்க இல்லையா, அப்போ உங்கள் கை சூடாகும். அதை உங்கள் கண்ணில் வைக்கும்போது உங்கள் தொடு உணர்வு ஆக்டிவேட் ஆகுது.
நான்காவது, கடவுளுக்கு காணிக்கை அளிக்கும் மலர்கள் எப்போதுமே வாசனை நிறைந்த மலர்களான ரோஜா, மல்லி, சாமந்தி போன்ற பூக்கள் தான் சாமிக்கு போடுவாங்க இல்லையா, அது உங்கள் நுகரும் உணர்வை ஆக்டிவேட் செய்யுதுங்க. ஐந்தாவதா, கோயிலில் கொடுக்கும் தீர்த்தம்ங்க. பொதுவாக வெள்ளி அல்லது காப்பர் பாத்திரத்தில் தான் வச்சுருப்பாங்க. அதுலேயும் துளசி இலை போட்டு குறைந்தபட்சம் 8 மணி நேரம் வைத்து தான் தீர்த்தமாக தருவாங்க. இது உங்களோட உணர்வை, சுவை உணர்வை ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த நீருக்கு நிறைய மருத்துவ குணமும் உண்டு. அதே மாதிரி கோயிலில் கொடுக்கும் குங்குமத்தை நம்ம கண் பருவத்துக்கு நடுவில் வைக்கிறோம் இல்லையா, அது அங்கே கிடைத்த பாசிட்டிவ் எனர்ஜியை இழக்காமல் தடுக்க உதவும்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த திலகத்தை நம்ம நெத்தியில் வைக்கும்போது அங்கே உள்ள நரம்பு புள்ளியை அழுத்துவது நம் முகத்தின் பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் செய்யுதுங்க. கோயில் கோபுரத்தில் உள்ள கலசத்தில் நவதானியங்களை ஏன் வச்சுருக்காங்கன்னா, ஏதாச்சும் இயற்கை அழிவு ஏற்பட்டு எல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னா இந்த தானியங்களை உபயோகித்து விவசாயம் செய்கிறதுக்காக தாங்க. அதுதான் எல்லா கோயில்களிலும் 12 ஆண்டுக்கு 1 முறை கும்பாபிஷேகம் நடத்தி கலசத்தில் உள்ள பழைய தானியங்களை வெளியில் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி புது தானியங்களை நிரப்பி வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு செல்லும்போது இதெல்லாம் உணர்ந்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் கோயில் செல்லக்கூடிய பொதுவான காரணங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு புராதன கோயில்லையும் அறிவியல், கணிதம், மொழி போன்ற பல தனித்துவ சிறப்பு அம்சமும் கொண்டதுங்க. இதை பற்றியும் நாம் உலகத்தை சுற்றுவதோடு நடுநடுவே தெரிஞ்சுக்கலாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. இதையெல்லாம் அறிந்து அமல்படுத்திய இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இனத்தில் பிறந்த நாம நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சமுதாயத்திற்கும் உபயோகமாக இருக்க வேண்டியது ஒரு சாய்ஸ் இல்லைங்க, நம் மண்ணிற்கு செய்ய வேண்டிய அத்தியாவசிய கடமைங்க. இன்னும் ஒரு பயனுள்ள உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய வீடியோவில் சந்திக்கும் வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.